कविता वंदे शांतिदमादियुक्त मनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्मतंत्रोत्तम गुरु करुणावाप्तचक्रांकभाष्यं वैराग्यासारवार्थवर्धकलंकेरमणीन्यस्तपारम् श्रीवागीशात्तद्वरीयं षट्द्वितीयतिराट्चूडवेदचूडार्यमूर्तिं नूत्नं श्रीरङ्गनाथं नवकलिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः श्रीदुर्गवदनपादू सन्ततपरिचरणमात्रपरमार्थहादेति श्रीमानभिनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपदकालः श्रीशैलवंशनिजतातर्सिंहसूरेपादाम्बुजप्रणयिनं तदवाप्तमन्त्रम् श्रीमन्दसिंहगुरुवर्यकृपाद्दबोधं श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदारविन्दसेवोपलब्धनिगमान्तयुगान्तरङ्गम् वैराग्यभाग्यनिरवध्यगुणप्रकर्षं वन्दे सदावरदलक्ष्मणयोगिवर्यम् पर्याय भाष्यकाराय प्रणतान्वते सर्वतन्त्रस्वतन्त्राय तृतीयब्रह्मणे नमः श्रीमान् वेङ्कटनाथार्य कविता श्री वेदान्ताचार्यवर्यो मे सन्निसत्तां सदा यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तत्तराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये स्वादयन्निह सर्वेषां प्रयन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वन्दे यामुनाह्वयम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः विमोचिन्त्याद्भुताक्लिष्टज्ञानवैराग्यराशये नाथाय मुनये गाथ भगवद्भक्तिसिन्धवे नमो श्री नमः श्रीधराय नमः तमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेदिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयम् सहधर्मचरीं शौरे सम्मन्त्रित जगद्पितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहम् तदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरविमीत पुराणरत्नं नारदः स्वामी यमुनाचार्यर் பராசரருக்கு ஒரு பிரணாமம் பண்றார் அப்படிங்கற விஷயம் நம்ம பார்த்துட்டு அதுக்கு மேல அந்த விஷயத்து சம்பந்தப்பட்ட வியாக்கியானங்கள் பார்த்துட்டு அதுல கடைசியில பார்த்தோம் தர்சயன் அப்படின்னு ஒரு சப்தம் சாதிச்சிருக்கார் தர்சயன் நிரமிமீத தஸ்மை நமோ மதுஜிதங்கிரி அது அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்துல தத்துவேனய சிதச்சிதீஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க்க ததுபாய கதீருதாரா சந்தர்ஷயம் அப்படின்றதாக பதம் இருக்கு அது சத்ரு பிரத்யாந்தமான அவ்யயம் அப்படின்றது நம்ம சந்தர்ஷயம் என்னென்ன சப்தம் வந்தனாலே கச்சன் திஷ்டன் அப்படின்னு பிரமன் அப்படின்லாம் வந்ததுனாக்க அது சத்ரு பிரத்யாந்த சப்தம்னு அர்த்தம் சாதாரணமா சொல்ல போனாக்க அது அது அதை தெரிவித்து கொண்டு அப்படின்னு அர்த்தம் இருக்கு அதே மாதிரி எல்லாத்துலயும் கச்சன் சென்று கொண்டு அப்படின்னு அர்த்தம் வரும் சந்தர்ஷகன் அதுதான் சத்ரு பிரத்யத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி அதே வந்து இது வந்து தாத்து வந்து ஆத்மநேபதியா இருந்ததுன்னா சாணச் பிரத்யம் வரும் அப்படின்றதுனால சத்ரு சாணச் அப்படின்னு சொல்லுவா சத்ரு பிரத்யத்துக்கும் சாணச் பிரத்யத்துக்கும் அர்த்தம் வேற கிடையாது அதுல வந்து ஜபமா அது என்ன பச்சமானஹா அப்படின்னு பிரயோகம் வரும் பச்சன் அப்படின்னு பிரயோகம் வரும் இது உபயவதியான பண்ணால பச்சன் பிரயோகம் பச்சிதாத்து கொண்டு பச்சமானஹான்ற பிரயோகமும் உண்டு அது இந்த இடத்துல வந்து சந்தரிஷகன்னு பிரயோகம் பண்ணியிருக்காங்க சோ என்ன காண்பித்து கொடுத்து கொண்டுன்னு அர்த்தம் அதுதான் சாதிச்சா கடைசியா லட்சண ஏதோஹோ அப்படின்ற ஒரு கிரமத்துல இது வந்து ஹேத்வர்த்தத்துல கிரியாயாகன்றதுனால சத்ரு பிரத்யாங்கிறதுனால அதாவது தரிசனம் அதை காண்பிக்கிறதுக்காகவே புராண ரத்னத்தை பண்ணார் புராண ரத்னம் பண்றதுக்கு ஹேத்து என்னதுன்னா தத்வேனயஸ்திதீஸ்வர தத் சுவாவ போகாபவர்க்க ததுபாய கதீஹி பிரதர்சனம் பண்ணணும் அப்படின்றதா அதனுடைய உத்தேசம்னு தாத்பரியமாச்சு அதுவரையில நம்ம பார்த்திருந்தோம் பாஷ்யத்துல இதுக்கு மேலதான் இப்ப நம்ம புதுசா பாஷ்யத்துல பார்க்க போறோம் என்ன கிளியரா கேட்கறதோ இல்லையோ தகபிப்பிராயண ஹி ஸ்ரூயத்தே அதே வந்து இமெயில் ஐடியை மறந்து போயிட்டேன் அது எங்க என்னச்சுல அதனால அனுப்ப முடியல இப்ப அனுப்பிச்சுடுறேன் இதை முடிஞ்ச உடனே அனுப்பிச்சுடுறேன்
तदभिप्राय अभिप्राय श्रूयते तस्मै मृदित कषायाय तमसस्परं पारं तमसस्परं दर्शयति भगवान् सनत्कुमारः नृदः श्रूयते आरंभिक्रार तदभिप्रायेण श्रूयते அதாவது எல்லாருக்கும் தெள்ளத் தெளிவாக தத்துவார்த்தங்களை காண்பிக்க வேண்டும் என்பது உத்தேசமாக ஸ்ருதியிலும் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்றதுக்காக ததபிப்ராயேணஹி ஸ்ருயதே சோ இந்த தர்சயன் சந்தர்சயன் நிரமீத புராண ரத்னம் அப்படின்றாலே இந்த தத்துவத்தினால சித்து என்ன அசித் என்ன அதனுடைய சுபாவம் என்ன ஈஸ்வரன் என்ன அதனுடைய சுபாவம் என்ன போக வர்க்க போகங்கள் என்ன அதனுடைய சுபாவம் என்ன அபவர்க்கம்ன்ற மோட்சம் என்ன அதனுடைய சுபாவம் என்ன இவ்வளவைகளையும் தெரிவித்து கொண்டு இந்த கிரந்த ரத்னத்தை பண்ணுகிறார்னு சொல்லச்ச அந்த தரிசயன்ற சப்தத்து மேல அவதானம் பண்றார் சுவாமி தேசிகன் என்ன பண்றாருன்னா இன்னும் எங்கேயானா இந்த மாதிரி தரிசயன்னு வருதா அப்படின்னு பார்த்தாக்க தஸ்மை மிருதித கஷாயாய தமசா அபாரம் தரிசயதி பகவான் சனத்குமாரஹா அப்படின்றதாக சனத்குமாரர் தன்னுடைய சிஷ்யருக்கு தஸ்மை மிருதித கஷாயாய அப்படின்னு ஒரு பதம் போடுற அவருக்கு கஷாயே கர்மபி பக்வே ததோ பக்தே ததோ ஞானம் பிரவர்த்ததேன்றதாக இந்த சரீரமானது கர்மாக்களால பக்குவமான சமயத்துலதான் ஞானமே உண்டாகும் அப்படின்றதாக சொல்றது அந்த மிருதித கஷாயத்துவம் கஷாயே கர்மபி பக்வேன்னு சொல்ற பாருங்க அதுல இருந்து நல்ல இந்த சரீரமானது நன்றாக பக்குவமாச்சினால் அதுக்கப்புறம் பரதத்துவமானது புரிய ஆரம்பிக்கும் அநேக விதமான கர்மாக்களால நம்ம உழல்றோம் பஷ்டாத்தாபப்படுறோம் சாரீரிகமா ஓ மானசிகமாகவோ பண்றிருக்கிற தப்புகளுக்கெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பஷ்டாத்தாபப்பட்டு அதுக்காக பிராயசித்தாதிகள் பண்ணி நித்திய கர்மானுஷ்டானாதிகள் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை முடிஞ்ச வரையில் தபஸ்வியாக மாத்திக்கணுமோ அவ்வளவும் பாடுபடுறோம் அப்ப என்ன ஆறுதுனாக்க அவனுக்கு ஞானமானது வர ஆரம்பிக்கும் அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த மகரிஷிக்கு தமசனுடைய பரம்பாரம் அதாவது அந்த மோக்ஷத்தினுடைய மார்க்கத்தை தரிசயத்தி பகவான் சனத்குமாரான் அங்க தரிசயத்தின்னு தரிசனம் சொல்லியிருக்கு அதே தரிசனம் தான் இந்த இடத்துல தாத்பரியம் அதே மாதிரி தத்வேன சந்தர்சயன் இத்தனேன புரோவாசகம் தத்துவத்தோ பிரம்ம வித்யாம் அது வந்து சொல்லணும் இன்னொருத்தருக்கு சொல்லணுமோ இல்லையோ அது சந்தர்சயன்றதுக்கு அவருக்கு தெள்ள தெளிவா விளக்கி கொண்டுன்னு ஒரு அர்த்தம் கிடைக்கணும் அந்த விளக்கி கொண்டுன்ற தரிசயன் சந்தர்சயனுக்கு விளக்கி கொண்டுன்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறத அதுக்கு ஒரு பிரமாணம் சாதிக்கிறார் ப்ரோவாசதாம் தத்துவத்தோ பிரம்ம வித்யா ஒண்ணு வந்து முதல்ல சொன்னது சாந்தோக்கிய உபனிஷத்து தஸ்மை மிருதித கஷாயாய தமச பாரம் தரிசயதி பகவான் சனத்குமாரஹான்ற வசனமானது சாந்தோக்கியத்துல இருக்கு அப்புறம் புரோவாசதாம் தத்துவத்தோ பிரம்ம வித்யாம் அப்படின்றது தஸ்மை உபசன்னாய புரோவாசதாம் தத்துவத்தோ பிரம்ம வித்யான்றதா முண்டகோபனிஷத்து சொல்றது சோ இந்த ரெண்டு ஸ்ருதியிலையும் அந்த தரிசனம்ன்ற சப்தத்துக்கு ஒண்ணு பிரத்யக்ஷமாக காண்பித்து கொண்டு நிதர்சனமாக காண்பித்து கொண்டு என்று ஒரு அர்த்தமும் அது விளக்கப்பட்டது என்பதா இன்னொரு அர்த்தமும் கிடைக்கிறதுனால தரிசனம்னாலே அது நம்மளுக்கு விளக்கறதுன்னு தானே அர்த்தம் தரிசனம்னா சாஸ்திரங்களை தரிசனம்னு சொல்றோம் விதவிதமான மீமாம்சா தரிசனம் நியாய தரிசனம் சாங்கிய தரிசனம் யோக தரிசனம் வேதாந்த தரிசனம் என்று சொல்லுகிறோம் அந்த தரிசனம்னா என்ன பண்றதுன்னா நம்மளுக்கு அது அது வந்து மோட்ச மார்க்கத்தை காண்பித்து கொடுக்கிறது என்ற அர்த்தத்துல தரிசனம்ல வந்து அதை வந்து வியாக்கியானம் பண்ணாதானே புரியும் அதனால மகரிஷிகள் வியாக்கியானம் பண்றா அத புரோவாச்சதாம் தத்துவத்தோ பிரம்ம வித்யாம்ருதா முண்டகோபனிஷத்தும் ஸ்லாகிக்கிறது இது ஸ்ருத்தியுத்தம் சூச்சதி ஏவம் சர்வ வேத சார பூத ஸ்ருத சகலார்த்தோப பிரம்மண பலத்துவம் ஸ்தாபிதம் இந்த தரிசயன்ற சப்தத்தினால இதுவும் அதே மாதிரியாக எப்படி வேதம் சொல்றதோ அதே மாதிரி வேதார்த்த உபபிரம்மணம் தான் இந்த விஷ்ணு புராணம் என்பதாக விஷ்ணு புராணத்துக்கு வேதார்த்தோபிரம்மண பலத்துவம் வேதார்த்த உபபிரம்மண தாத்பரிய தத்துவம் வேதார்த்த உபபிரம்மணத்தையே தத்பரமாக உடையது என்ற பரம்னா தத்பரம்னு அர்த்தம் அதுவே சிரேஷ்டம் பரம்னா சிரேஷ்டம் அதுவே உத்கிருஷ்டம் அதை தவிர வேற ஒண்ணும் பண்ண வேண்டிய காரியம் இல்லைன்றதாக ஒவ்வொரு அதாவது நம்ம என்ன சொல்றோம் த்ரீ டைம்ஸ் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் த்ரீ டைம்ஸ் அப்படின்னு சாஸ்திரங்களை சொல்றோம் த்ரீ டைம்ஸ்னா அது அது வந்து ட்ரீட்ஸ் அஸ் ப்ராப்பர்லி ஏன்னா அது வந்து நம்மளுக்கு நம்மள ட்ரீட் பண்றதுன்னா என்ன அர்த்தம் சரியான வழியை காண்பிக்கிறது
அதுதானே ட்ரீட்டைஸா இருக்க முடியும். அதனால சரியான வழியை நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கறது இந்த விஷ்ணு புராணம். சாஸ்திரம். அதனால வேதாந்தங்கள்லாம் என்ன சொல்றதோ அதே அர்த்தத்தை தான் விஷ்ணு புராணம் சொல்றது. சோ இதனால என்ன ஆகுதுன்னா, வேத தத்துவத்தை நிரூபணம் பண்ணணும், உபனிஷத்தை நிரூபணம் பண்ணணும்னா அதுக்கு விஷ்ணு புராண வசனத்தை கொண்டுதான், விஷ்ணு புராணங்களுடைய வசனங்கள், இதிகாசங்களுடைய வசனங்கள், இதிகாச புராணாபியம் வேதம் சமுபபிரம்மயேத், வேத வியாக்கியானம் பண்ணணும்னா இதை கொண்டு அதை இதுக்கும் அதுக்கும் விரோதம் இல்லாமல் பரிகாரம் பண்ணி கொண்டு செல்ல வேண்டும் என்பது நம்மளுக்கு நிர்பந்தம். அதாவது விரோதம் இருக்கக்கூடாது, விரோதம் இல்லாம இருக்கணும், அதே மாதிரி யுக்திகள் சரியா இருக்கணும். அந்த ரெண்டு விஷயத்துல வேதாந்த சங்கரே பாஷ்யகாரர் அற்புதமா சாதிக்கிறார். அவிரோதேன என்ன, விரோதம் இல்லாம எல்லா வாக்கியங்களுக்கும் விரோதம் இல்லாம போகணும்ன்ற ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமாக வேதாந்த சங்கரத்துல பாதிக்கு மேல வரும், அற்புதமா சாதிக்கிறார். அதே மாதிரி பண்ணிட்டு போறார், விஷ்ணு புராணத்தை எடுத்து 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 நிரூபணம் பண்றார். அங்கேயும் இதே மாதிரியாக விஷ்ணு புராணம் எல்லா ஆச்சாரியர்களுக்கும், எல்லா சம்பிரதாய ஆச்சாரியர்களுக்கும் வசந்த கிரந்தமாக இருந்தது. அதனாலதான் அதை புராண ரத்னம்னு அப்புறம் ஸ்லாகிக்க போறார். அதுக்கான காரணங்கள் எல்லாம் பார்க்க போறோம். ரொம்ப விஸ்திருத்தமா இருக்கு. அடைய என்ன என்ன சங்கோச்சப்படுத்தி சொல்லணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு. கொஞ்சம் விஸ்தாரமா போறதே அதே மாதிரி போகட்டும்ட்டு இப்ப என்ன பண்ற, இந்த விஷ்ணு புராணத்தினுடைய பெருமைய அடையனுடைய மாத்துல சிவசங்கராச்சார சுவாமி அற்புதமாக தன்னுடைய ஆளவந்தார் ஸ்தோத்திர வியாக்கியானத்துல தமிழ்ல எழுதுற இதே இதுல இருக்கிற சாரத்தை தான் அவர் எழுதுறார். இதுல நீங்க வந்து தமிழ்ல அந்த புஸ்தகம் கிடைச்சி வாங்கி பார்த்து வச்சுட்டீங்க ஒன்ன, அப்படி என் சொல்ற விஷயங்கள்லாம் அதுலயும் இருக்க போறது. ஏன்னா அதுதான் சுவாமி தேசிக்கு நீங்க சாதிச்சிருக்கார். சுவாமி சாதிச்ச விஷயத்தெல்லாம் தமிழிலேயே எழுதி வச்சிருக்கார். நான் அப்படி என் உபன்யாசம் பண்றேனே தவிர, அப்படி என் உபன்யாசம் பண்றதுக்கு முன்னையே அவர் அந்த அவ்வளவு காரியம் பண்றார். அதனால ஸ்லாகிக்க வேண்டிய விஷயம் அது. அந்த புராண ரத்னத்தை பத்திய ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார் சுவாமி, அற்புதமான ஒரு இன்ஃபர்மேஷன். அப்படி எனக்கு தெரியாத விஷயமானதுனால அங்கிருந்து அதை எடுத்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அற்புதமான ஒரு விஷயம் அது, வந்து யாரும் ஒர்க் பண்ணதே கிடையாது. அது சுவாமிக்கு தெரியாத விஷயம் கிடையாது, போகாத கிரந்தங்கள் கிடையாது, பார்க்காத விஷயங்களே கிடையாது. அந்த சுவாமி ஒரு ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் எப்படி எழுந்திருந்தாரோ அதே மாதிரி சுவாமி ஸ்ரீவத்சாங்காச்சார சுவாமி எழுந்திருந்தார் அப்படின்னு அப்படி என் மனசால நினைச்சுக்கணும். குலத்தாழ்வான் மாதிரியே எழுந்திருந்தார் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நடமாடும் வியாக்கரணராகவும் வையாக்கரணராகவும் இருந்தார் அந்த சுவாமி. ஒரு ஆர்யாச காதா சப்தசத்தின்னு ஒரு ஸ்லோகம், ஒரு கிரந்தம், அது வந்து அதனுடைய உத்தேசமே வேற. அதனுடைய உத்தேசம் சிருங்கார ரசம் தான் அதனுடைய உத்தேசம். ஆனால் கூட ஒரு விவேகியானவன் என்னை விட்டுட்டான், நானும் நல்லவளாயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ஸ்திரீ பிரயத்னப்படுறா அந்த ஸ்லோகத்துல, அந்த காதா சப்தசதி ஸ்லோகத்துல. என்ன சொல்றா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தேன், என்னுடைய அந்த என்னோட கூட இருந்த யுவாவானவன் அவன் வந்து பராசரருடைய ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை வாசிக்க ஆரம்பிச்சுட்டான், அப்போல இருந்து என்னை விட்டுட்டான், நானும் என்னுடைய பத்தியோட சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோகத்துல இந்த விஷ்ணு புராணத்தினுடைய மகிமை இன்டெரக்டா சொல்லப்படுறது. அதனால அந்த ஸ்லோகத்தை கோட் பண்றாரு இந்த இடத்துல புராண ரத்னம் பண்றது. ஆச்சரியமா இருக்கு ஸ்லோகம். பட்டதி பராசர சப்தம் சோபி யுவா சரச காவிய துர்லலிதா அஹோ காலசிய கதி கதமபி நிஜம் பத்திம் கமிதா, பயமபி நிஜம் பத்திம் கமிதா, நானும் என்னுடைய பத்தியோட போய் சேர்ந்துட்டேன். அந்த அந்த என்னுடைய அந்த பிரம்மச்சாரி இருக்கானே அவன் என்ன பண்ணான், இதுவா பட்டதி பராசர சப்தம், அவர் பராசரருடைய சப்தங்களை வாசிக்க ஆரம்பிச்சுட்டார். அதுல இருந்து அவர் காவியங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் இழிய ஆரம்பிச்சுட்டார், என்னை விட்டுட்டார். அதனால நானும் சந்தோஷமா என்னோட பத்தியோட வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்றதாக அந்த ஸ்லோகம் அமையாது. சோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பராசர சப்தம் சோபி அப்படின்னு சொன்னதுனால பராசரருடைய விஷ்ணு புராணத்தை அங்க ஸ்மரிக்கிறதாக ஒரு ஸ்பஷ்டத்தை கிடைக்கிறது. அதனால அதனுடைய மகிமையானது கிடைக்கிறது. வைராக்கியத்துக்கு அது ஒரு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கு. எல்லா விஷயங்களையும் சமக்கிரமாக சொல்றதுனால ஒரு ஒரு அடியனுக்கு தெரிஞ்சு ஒரு பேங்க் மேனேஜர் அவர் என்ன பண்ணார், அடியனுக்கு வேதாத்தியனம் பண்ணல சுவாமின், சாஸ்திரம் வாசிக்கல சுவாமின், ஆனா அப்படி எனக்கு பிரம்ம கொஞ்சம் இந்த மேனேஜரா இருந்துட்டேன், இதெல்லாம் லோகத்தெல்லாம் பார்த்துட்டேன், அப்படி எனக்கு இதுலெல்லாம் வைராக்கியம் வந்துடுத்து, அதெல்லாம் வைராக்கியம் வரணும்னாலே பேங்க்ல மேனேஜரா இருக்கணும் போல தெரிஞ்சது அப்படி எனக்கு அவர் சொல்றத பார்த்துட்டார். அந்த அளவுக்கு லோகத்தை அவர் புரிஞ்சு விட்டார்.
புரிஞ்சுட்ட உடனே அவர் சொல்றார், சுவாமி அது என் சாஸ்திரங்கள் வாசிக்காத விட்டுட்டேன், வேதாத்தியனம் பண்ணாம விட்டுட்டேன், அதனால இப்ப என்ன பண்றேன்னா விஷ்ணு புராணத்தை ஆபாத சூட அனுபவிச்சுட்டு இருக்கேன் சுவாமி அப்படின்னா. சோ புராணங்களை வாசிக்கிறதையே அது என் முக்கியமா வச்சுட்டேன். புராணங்கள் வந்து அது என் வந்து சர்வ சர்வாளுக்கும் அதிகாரம் உடையது, அது வந்து பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரால் பரியந்தமாக எல்லாருக்கும் சொல்லக்கூடியது, சொல்லலாம் அத. அப்படிப்பட்ட அந்த கிரந்தத்தை அடியன் ஆசுகச்சதி சூத்ரதாம்னு சூத்ரத்துவத்தை அடியன் அடைஞ்சிருந்தாலும் கூட ஒரு இன்னொருத்தர், அவர் பாவம் அவர் மத்வர், அவர் வந்து இந்த விஷ்ணு புராணத்தை அவ்வளவு கொண்டாடுவார். எதுக்குடானா அவர் வந்து மத்வரானபடினாலையும் சகஜமாகவே அவ வந்து மத்வாள்ல நிறைய பேர் ஹோட்டல் வச்சுட்டுவா, இந்த உடுப்பி ஹோட்டல் அவர் உடுப்பியவர். அவர் பாவம் சிரமப்பட்டு நான் எங்கேயோ கண்ணாபண்ணான்னு சம்பாதிச்சுட்டேன் சுவாமி, சம்பாதிச்ச துட்டு எல்லாம் நிறைய இருக்குது, பசங்க எல்லாமும் நிறைய சந்தோஷமா இருக்கா, இப்ப அது எனக்கு என்னன்னா இந்த விக்ரயணம் பண்ணனே, அன்ன விக்ரயணம் பண்ணனே, பெரிய மகாபாபம் பண்றேனே சுவாமி, அதனால அடியன் என்ன பண்ணணும் அப்படின்னா விஷ்ணு புராணத்தை வாசியும்னே. விஷ்ணு புராணத்தையே வாசிச்சுட்டு இருந்தார் அவர் கடைசி கால பரியந்தம். அந்த மாதிரி இந்த விஷ்ணு புராணமானது நம்மளுக்கு புதிய புராண ரத்னம், பாபங்களை போக்க வல்லது, எல்லா தத்துவார்த்தங்களையும் சொல்ல வல்லது. அது எப்படி சர்வ தத்துவங்களையும் சொல்றதுன்றதுக்காக சுவாமி தேசிகன் பெரிய ஒரு ஒரு பேராகிராஃபா ஒரு ஒரு பேராகிராஃபா பண்ணிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக, அதை அப்படியே அனுப்பிச்சு வைக்கிறேன். தத்ர ஜீவஸ்வரூப ஸ்வபாவ ததவாந்தர பேதாஹ, அதான் ஹெட்டிங் இருக்கு. ஜீவனுடைய ஸ்வரூபம் என்ன? தத்துவேனீஸ்வர் சீத அச்சித் ஈஸ்வர மூணு இருக்கு இல்லையா, அப்ப சித்த அதுல முதல்ல எடுத்துக்கணும். அது ஜீவஸ்வரூபம், அதனுடைய ஸ்வபாவம், அதனுடைய அவாந்தர பேதங்கள் இதெல்லாம் எப்படிடா எங்கடா சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தால் பிண்ட அவர் ஆரம்பிக்கிறார். பிண்டஹா பிரதக் யத பும்சஹான்றதா ஆரம்பிக்கிறார். பிண்டஹா பிரதக் யத பும்சஹா, ஒரு ஒரு தத்துவ விவேச்சனம் பண்றவா முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறன்ற விஷயத்த முதல்ல சொல்லணும். அதுதான் எல்லா சாஸ்திரமும் பண்றது. சரீராதிருத்தமானது ஆத்மா அப்படின்றது முதல்ல தெரிஞ்சின்றாதான் அவன் ஆத்மாவை கடை தேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உபாயங்களை இழிவான். அப்போதுதான் இந்த சித்தத்துவம் தெரிஞ்சதுன்னாதான் இந்த சரீரமே ஆத்மா இல்லைன்றது தெரியும். அப்ப சரீரம் எழுதுறான்னா அது அசித்தத்துவத்துல சேர்ந்ததுன்னு அப்ப அவனுக்கு புரியும். சோ மம சரீரம், என்னுடைய சரீரம் அப்படின்னு சொல்லச்ச, என்னுடைய வீடுன்னு சொல்லச்ச, நான் வேற வீடு வேற இருக்க மாதிரி, என்னுடைய எந்த வஸ்துவையும் அடியனுடைய வஸ்திரம்னு சொன்னால் அடியன் வேற வஸ்திரம் வேற இருக்கிற மாதிரியாகவும், அடியனுடைய எல்லா வஸ்துக்களும் அடியனை காட்டிலும் வேறுபட்டதுன்னு அடியனுக்கு தெரியறதுனால அடியனுடைய சரீரம்னு சொன்னாலும் அடியன் வேற அடியனுடைய சரீரம் வேற என்பதாக எல்லாருக்கும் புரியறதுனால மம சரீரம்ன்ற நிர்தேசம் பண்ணி நியாயசாஸ்திரமானது சொல்றது. அதுவும் இல்லாம ரசகத்தியவ சாரதிக்கு, ஒரு ரத்தமானது ஓடணும்னால் அதுக்கு சாரதி வேணும். அதே மாதிரியாக இந்த சரீரம் ரசமே வத்து என்று சரீரம் ரத்தமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது கீதையிலும். அதுல வந்து அதை யந்திராரூடானி மாயையான்ற மாதிரி, இதுக்கு ஒரு ரத்தகத்தியாக கதிக்கு சாரதி தேவை மாதிரியாக இதுக்கு ஒரு சாரதி இருக்கான், அந்த சாரதிக்கு அந்தர்யாமியாக பரமாத்மா இருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சித்து என்ன, அசித்து என்ன, அதனுடைய சுபாவம் என்ன, ஈஸ்வரன் என்ன, அவனுடைய சுபாவம் எல்லார காட்டிலும் விலட்சணமானது என்ன அப்படின்றதாகலாம், நம்மள காட்டிலும் இத்தனை விலட்சணனாக பெருமாள்னு ஒருத்தர் இருக்கணுமா, நம்மள மாதிரியே இருக்கக்கூடாதான்னு கேள்வி கேட்டு, நம்ம பண்ற சிருஷ்டி எல்லாம் சாதாரண கட்டப்பட்டாத சிருஷ்டிகள் தானே பண்றோம், ஒரு விசித்திர சிருஷ்டி நிர்மாணம் பண்ணக்கூடியவனானவன் விசித்திரமான, நம்ம சாதாரணமா அக்னிக்கு ஔஷ்ணியம் இருக்கு, அதாவது வாயுக்கு திரிய பவனம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்க விஷ்ணு புராணத்துல சாதிக்கிற என்ன, என் பாவகசிய யதோஷ்ணதா யதாக்னே யதாக்னேயே ரோஹிதம் ரூபம், அக்னிக்கு எப்படி ஔஷ்ணிய சக்தி இருக்கோ, தாகத்துவ சக்தி இருக்கோ, எப்படி வாயுக்கு திரிய பவன சக்தி இருக்கோ, அந்த மாதிரி பெருமாளுக்கும் விசித்திரமான சிருஷ்டி பண்ற சாமர்த்தியம் இருக்கு அப்படின்றதாக லோகத்துல இருக்கிற எல்லா சேத்தனா சேத்தன காட்டிலும் விலட்சணர் பெருமாள் அப்படின்னு அவருடைய சுவாவத்தை சாதிக்கிறது. இப்படியாக வேதார் சங்கரத்திலையும் இதெல்லாம் ரொம்ப அற்புதமா நீடையீடா சுவாமி பாஷிகார் சாதிச்சிருக்கார். பாஷிகாரனுடைய பந்தத்தி வேற, அது ரொம்ப ஹை லெவல். ஆனா அதை இன்னும் சரளமாக சொல்லணும்னால் இந்த 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 வியாக்கியான பாகத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அத்த ஜீவஸ்வரூப சுவாவ ததவாந்தர வேதா பிண்டஹா பிரதஜ்யத பூர்ண ஸ்லோகம் எப்படின்னா பிண்ட பிரதஜ்யத பும்சா சிறப்பா அந்யாதி லட்சணா, சிரஹா தலை என்ன,
பாணின்ற கை என்ன, இது முதலான லட்சணங்களை உடைய கை கால் தலை மூத்து காது இத்தியாதி லட்சணங்களை உடைய உதாரணத்துக்கு சிர சிறப்பாண்யாதி அப்படின்னு ஆதிசப்தத்தாலும் இதெல்லாம் சங்கிரகிக்கிறார், குரோடீகரிக்கிறார். சிறப்பாண்யாதி லட்சணமான இந்த சரீரம் இருக்கே இது பிண்டஹா பிரசதி, பிண்டஹா அந்த ஜீவாத்மாவை காட்டிலும் வேற அப்படின்னு சரீரத்தை காட்டிலும் ஜீவனை வெத்திரிகமாக தாமிக்கிறார். அப்புறம் இன்னொரு பிரமாணம் சாதிக்கிறார் விஷ்ணு புராணத்திலேயே, உமா அன்னதேவோ நனரஹா நதிரியக் ஸ்தாவரோபிவா ஞானானந்தமயஸ்வாத்மா சேஷோஹி பரமாத்மனா. அற்புதமான ஸ்லோகம். உமான் இந்த புருஷனானவன், புருஷன்னு சொன்னா ஸ்திரீகளும் இந்த இடத்துல புருஷ சப்தம் பர்சன்ற அர்த்தத்துல உபயோகப்படுத்துற சப்தம் புருஷ சப்தம். புரி சேத்தேன்ற அந்த அந்த சயனமானது அந்த ஹிருதய குகையில படுத்துட்டு இருக்கிறதுன்றது இந்த ஜீவனுக்கு பொருந்தும். புருஷா அப்படின்ற சப்தம் குமான் அது வந்து பரமாத்மா பரமாவும் நிர்வாகம் பண்றா. இங்க குமான் அப்படின்றது இங்க ஜீவ பரமா வந்திருக்கிற குமான் சப்தம். ஜீவன் இருக்கானே அவன் தேவன் இல்லை, அவன் நரகா ந திரியக்கு அவன் திரியக்கு இல்லை, அவன் ஸ்தாவரன் இல்லை. இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சுக்க கூடிய வஸ்துக்கள். இவன் தேவன் என்பது தேவ லட்சணத்தினால தெரியும். இவன் மனுஷன்றது மனுஷ லட்சணத்தினால தெரியும். இது திரியக்கு பட்சிகள் அப்படின்னு பட்சிகளுக்கு அதனுடைய அந்த ரெக்கை முதலானவைகளால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்தாவரமான மரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த சேத்தனன் இருக்கானே இவன் இது இவை இது முதலானவைகள் தேவன் முதலானவன் அல்லன். என்னதுடானா ஞானானந்தமயன் ஞானஸ்வரூபன் ஆனந்த ஸ்வரூபன் ஆத்மா இருக்கே அது பரமாத்மனஹா சேஷஹா, பரமாத்மாவிற்கு அதீனமாக காரியம் செய்யக்கூடியவன் என்பதாக அவனுக்கு சேஷபூதன், அவனுக்கு கைங்கரியத்தையே சுபாவமாக உடையவன் வஸ்துதா, ஆனால் அவ்வாறு இல்லாமல் போயினான் என்ற அர்த்தத்தை இந்த ஸ்லோகமானது குமான் ந தேவஹ ந நரஹ ந திரியக்கு ஸ்தாவரோபிவா ஞானானந்தமயா ஆத்ம சேஷா ஹி பரமாத்மனஹா என்பதாக அழகாக விஷ்ணு புராணம் சேத்தன தத்துவத்தை சொல்றது. அப்புறம் நிர்வாணமய ஏவாயம் ஆத்மா ஞானமயோ மலஹா ஆத்மா சுத்தா அக்ஷர சாந்தோ நிர்குண பிரகிருதேதி பரஹா. இப்படியாக பிரகிருதியை காட்டிலும் விலட்சணமானவர் நிர்குணன் சுத்தன். ஏதாவது என்ன இந்த ஆத்மாவானது சுத்த சுரூபமானது. இப்ப அநேகமாக நிர்குணான்னு சொன்னது அதுல ஒன்னும் அமலமானது வேற எந்த ஹேய குணங்களும் இல்லாதது உண்மையிலேயே. ஆனா இப்ப கர்மகிருத்தமாக வந்திருக்குன்னு இருக்கும். அக்ஷர சாந்தஹா அக்ஷரஹா நக்ஷீர் அதாவது அழிவதில்லை சாந்தமாக சொரூபத்தை உடையவன். அது எப்படானா தெரியும் சாந்தா கடல் இருக்கே அது வந்து சாந்தமானதுன்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அதுவும் ஒரு ஆட்டுவிக்கப்படுற வஸ்து, அது அலைகளால கொந்தளிக்கிறது. அந்த மாதிரி இந்த சேத்தனனும் கொந்தளிக்கிறான். ஆனால் வஸ்துதா இதனுடைய சுரூபம் என்னதுடானால் அமலமானவன் நிர்குணமானவன் சாந்தமானவன் அப்படின்றதாக இந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி விஷ்ணு புராணமானது சொல்றது. அதே மாதிரியாக நிர்வாணமயா ஏவ அயம் ஆத்மா ஞானமயா அமலஹா. இந்த சரீரம் இருக்கே இந்த சரீரம் முதலான போர்வைகள் இருக்கே இதெல்லாம் அகத்தினும். இதெல்லாம் அகத்தி பார்த்தா அவன் நிர்வாணன் என ஒரு ஒரு போர்வைகள் இல்லாதவன் வஸ்துதா. ஆனா இந்த சரீரம் முதலான போர்வைகள் அனாதி காலமாக நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. பிரகிருத்தியினுடைய சம்பந்தமானது இருந்துட்டே இருக்கு. இந்த பிரகிருத்தியினுடைய அனா பிரகிருதி வந்து போயிடுதுன்னா அனாவரணோஹி சகான்றதாக இன்னொரு இடத்துலயும் இந்த நிர்வாணமயத்துவத்தை இந்த விஷ்ணு புராணமானது சொல்றது. அது வஸ்துதா அத்வைத பிரதிபாதன பரமா இருக்க வாக்கியங்களுக்கு எல்லாம் விசிஷ்ட அத்வைத பரத்துவத்தை விஷ்ணு புராணம் தான் நல்லா அழகா சொல்றதுன்றதா பாஷ்யக்காரர் அற்புதமா எடுத்து கையாளுற. அது அது அதுக்குனே ஒரு புராண கட்டம்னே ஒரு கட்டம் வச்சிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்துல. இப்ப இந்த நாடி அடியன் சொன்ன விஷயங்கள்லாம் புராணம் சொல்றது, ஸ்ருதிகள் சொல்றது, ஸ்ருதி கட்டம் புராண கட்டம் தனியா ரெண்டு கட்டம் வச்சிருக்க. இப்படி பிரமாணங்கள்லாம் என்ன பண்றதுன்னா ஜீவஸ்வரூபத்தையும் அதனுடைய சுபாவத்தையும். அது சுபாவம் என்ன மோட்சனாவரணோகி சகா. ஏன்னா அவனுக்கு தனியா பிரகிருதி சம்பந்தமானது வஸ்துதா கர்ம கிருதமே தவிர சுபாவத்தா அவனுக்கு இல்லை. அதுதான் மணிவய மணிவரை இவ சௌரே நித்திய ஹிருத்யோபி ஜீவா கருஷமதி ரவிந்தன் கிங்கரத்வாதி ராஜ்யம் விதிபரிணதி பேதா தீட்சிதஸ்தேன காலே குரு பரிஷது பஜ்யம் பிராப்திய கோபாயதி ஸ்வம்ங்கிற ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சாதிக்கிறார். அநேகமான உபன்யாசங்கள்ல கேட்ட விஷயமானதுனால அடியேன் அதுக்கு அர்த்தம் சொல்ல வரல. இப்போ
அத்யாபி நனிவர்த்தந்தே துவாதசாட்சர சிந்தகா அப்படின்றதாக இந்த துவாதசாட்சர சிந்தகால் இருக்காரே இருக்காளே அந்த துவாதசாட்சர சிந்தகால் நம்மளுக்கு நம்மளுக்கு சமாசனத்தின் போது துவாதசாட்சரியும் நம்மளுக்கு உபதேசம் ஆகும் எல்லாரும் துவாதசாட்சரியும் அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம் மாதிரி துவாதசாட்சரியும் சொல்லணும் வாசுதேவ துவாதசாட்சி வாசுதேவ சப்தமரா மாதிரி இருக்கும் அது அந்த துவாதசாட்சரியும் சிந்தனம் பண்ணணும் அந்த துவாதசாட்சர சிந்தகர்கள் திரும்பி வருவதில்லை அத்யாபி நனிவர்த்த என்று அதனுடைய உபாயத்தை சொல்லியிருப்பார் ஜீவ தத்துவம் அதனுடைய சுரூபம் சுபாவம் எல்லாம் சொல்லிட்டு அது பரமாணு சுரூபம் ஆனா ஞானஸ்வரூபம் அமலஸ்வரூபம் சுத்தம் என்பதாவெல்லாம் சொல்லி அது அனாவரணம் அதனுடைய சுபாவத்தை சொல்லி சுரூப சுபாவங்களை சொல்லி அதனுடைய கதி என்னன்னா அது கதி அந்த அது வந்து வஸ்துதா அந்த கதி போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டுதான் திரும்பி வரதில்லை என்ற விஷயத்தையும் சொல்லி எத்தை பசந்தி சூரையகான்றதாக தத்விஷ்ணோ பரம்பதம் சதா பசந்தி சூரையான்னு அங்க இருந்த வாக்கியத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி எத்தை பசந்தி சூரையகான்னு விஷ்ணு புராணமானது முதல் அம்சத்திலேயே முதல் அத்தியாயத்திலேயே முதல் அம்சத்திலேயே ஆறாவது அத்தியாயத்தை சொல்றது அற்புதமா இப்படியாக விஷ்ணு புராணம் ஜீவஸ்வரூப விஷய ஜீவஸ்வபாவ விஷய நிர்ணயத்தை பண்ணிட்டு அஜித் ஸ்வரூப ஸ்வபாவ அதனுடைய பேதங்களை சொல்ல அடுத்தது நிகுணம் தஜகத்யோனிஹி அநாதி பிரபவாப்யயம் என்று திரிகுணம் திரிகுணம் மூணு குணங்களுடன் கூடியது சித் அஜித் ஈஸ்வரன் என்பதாக மூன்று சாரி க்ஷமிக்கணும் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்றதாக மூன்று குணம் திரிகுணம் தஜகத்யோனிஹி அது எப்படிப்பட்டதுன்னா இந்த ஜெகத்துக்கு அதுதான் மூல காரணபூதமானது அநாதி பிரபவாப்பியம் அதுக்கு பிரபவம் அப்பியம் என்று சொல்லுகிற உற்பத்தி லயம் ரெண்டுமே அநாதி அநாதி காலமாக உற்பத்தியும் லயமும் நடந்துட்டே இருக்கு அதனால அநாதி காலமாக இருக்கு லயங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுதான் இதனுடைய சுபாவம் அஜித்தனுடைய சுபாவம் இதுக்கு வியக்தம் அவ்யக்தம்ன்றதா ரெண்டு ரூபம் இருக்கு இந்த பிரகிருதிக்கு என்ன அது வந்து அதுதான் நாம என்ன சொல்றோம் ஸ்தூல ரூபம் சூக்ஷ்ம ரூபம்னு சொல்றோம் சூக்ஷ்மமா இருக்கச்சே அது அவ்யக்தம்னு சொல்றோம் சூக்ம சிதச்சித் விசிஷ்டமான பெருமாள் அப்படின்னு சொல்றோம் ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமான பெருமாளாக அவர் மாறறார் அதுதான் இந்த ஜெகத் சிருஷ்டி என்பதாக ஸ்தூல அது ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றதுதான் அத்வைதத்துக்கு தாத்பரியம் அப்படின்னு அடியை ஏற்கனவே சொல்றோம் இல்லையோ இப்ப வந்து என்ன பண்ண விசிஷ்டாத்வைத்தம்னா விசிஷ்டத்திய அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு சாதாரணமா சொல்லுவா விசிஷ்டம் ச விசிஷ்டம் ச விசிஷ்டே தயோ அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு இன்னொரு விற்பத்தி சொல்லுவா அது பாஷ்யக்காரனுடைய வசனங்களாலே சித்தமாற ஒரு விற்பத்தி அது அது பரகால சுவாமி ஸ்ரீ பிரம்மதந்திர ஸ்ரீ ரங்கநாத பிரம்மதந்திர பரகால யதீந்திர மகாதேசிகன் முதல் முதல்ல தன்னுடைய சிஷ்யால் அடையனுடைய ஆச்சாரியர் முதலானவர்களுக்கு அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு விற்பத்தி சொல்லலாம் போல பாஷ்யக்காரனுடைய வசனங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்றத முதல்ல எடுத்து விசிஷ்டம் ச விசிஷ்டம் ச விசிஷ்டே தயோகோ அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்ன்ற அர்த்தத்தை சொல்லி கொடுத்தார் அது எப்படின்னா ஸ்தூல சூக்ம ஸ்தூல சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டம் அதுவே ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டம் பிரம்மமா மாறுறதுனால ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமும் சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமும் விசிஷ்டே விசிஷ்டம் விசிஷ்டே விசிஷ்டானின் அந்த விசிஷ்டே தயோ அந்த ரெண்டுத்தினுடைய அத்வைத்தம் தான் விசிஷ்டாத்வைத்தம் அப்படின்னு ஒரு அற்புதமான அர்த்தத்தை நம்மளுக்கு பெரியவா பரம்பரையா சாதிச்சுன்னு வந்திருக்கா அதை இன்டைரக்டா சாதிச்ச விஷயங்கள்லாம் போக டைரக்டாவே பரகால சுவாமி அதை நிரூபணம் பண்ணியானது ஒரு நம்மளுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி விதவிதமான விற்பத்திகளாலதான் நம்மளுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் புரியும் இல்ல வெறும விசிஷ்டி அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் சொல்லிட்டே போயிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இவ்வளவு அற்புதமான ரகசிய அர்த்தத்தை பாஷ்யக்கார சாதிச்சிருக்கிற விஷயத்த அந்த சின்ன விசிஷ்டமான ஸ்தூல சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமான பிரம்மன் தான் ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமாக பரிணமிக்கிறது அப்படின்ற வாதத்தை நம்ம ஒத்துக்கிறதுனால இந்த விருப்பத்தியானது மிக பொருத்தமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு இத ரசிக்கிறதுக்கு எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒண்ணும் பெரிய கஷ்டம் பெரிய ஞானம் வேண்டாம் சாதாரணமா விசிஷ்டாத்வைத்தம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்ன்ற உற்சாகம் லோகத்துல இருக்கிற விசிஷ்டாத்வைத்தங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் இருக்கு யாரெல்லாம் இந்த துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு கேட்கிறாளோ மூணு பேரும் அந்த அந்த மூணு விதமான சித்தாந்தத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு புரியற மாதிரி சொல்லுங்களேன் மூணுலயும் என்ன வித்தியாசம்னு இதுதான் தாழ்மையான கேள்விகள் லோகத்துல எங்கெல்லாம் அடையன்னு பார்த்துருக்கணும் அங்கெல்லாம் தாழ்மையான கேள்வி இதுவாதான் இருக்கு
அதனால அத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சகஜமான இந்த உற்பத்தி ஆனது அமைஞ்சிருக்கு. அப்புறம் வியக்தாவியக்தே, வியக்தமாகவும் அவ்யக்தமாகவும் இருக்கு. அதான் சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டம். அவ்யக்தம்ன்றது வியக்தம்ன்றது ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டம் அப்படின்றத அந்த பிரகிருதியை பத்தி ரொம்ப அற்புதமாக சாதிச்சுட்டு. அப்புறம் கால தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்கே, அது வந்து கால சதா பரஹா, காலம்ன்றது அதை காட்டிலும் உயர்ந்தது என்று கலா முகூர்த்தாதிமயச்ச காலஹ நயபிபூதே பரிணாம ஹேது. ரொம்ப அற்புதமான வசனம் இது. இதால சில சித்தாந்தாம்சங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது. நித்திய விபூதியில கால தத்துவம் இருக்கா இல்லையா, அங்கேயும் கால தத்துவம் இருந்தா எல்லாருக்கும் வயசாகுமேன்னு ஒரு சகஜமா வர கேள்விக்கு பதில் சொல்றது. கலா முகூர்த்தாதிமயஷ்ட காலஹ நயத், இது கலா முகூர்த்தாதிமயமான காலங்கள் இது. அது என்ன சொல்றோம், ஒரு 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 1 hour, 6 hours, 12 hours, 24 hours, 1 day, 1 day, 1 week, அப்புறம் 1 week என்ன 4 weeks, 1 month அப்படின்னு சொல்லிட்டு போறோம் இல்லையா. அதான் கலா முகூர்த்தாதிமயஷ்ட காலஹ, இந்த காலம் இருக்கே அது இந்த லோகத்துல இருக்கிறது. இது இந்த காலமானது எந்த நித்திய விபூதிய பரிணாமத்துக்கு காரணமே கிடையாது. நித்திய விபூதியில எந்த வஸ்துகளும் பரிணாமத்தை அடைவதில்லை என்றதாக அங்க சொல்ல போற. இப்ப இந்த கால தத்துவத்தை பத்தியும் இங்க நிர்ணயம் பண்றதுனால அசி தத்துவத்துல வருது கால தத்துவம். என்ன அத ரொம்ப அழகா தேதா ஜடாஜடத்தையா பிரத்யக்ததிதரத்தையா அபிவா திரவியம்னு ஆரம்பிச்சு இந்த திரவிய விபாகம் பண்ணச்ச திரவியா திரவிய பிரபேதான் இத உபய விதம் தத்வித தத்துவமாகு. திரவியமானது வேதாவிபக்தம் ஜடம ஜடமிக்கு பிராச்சியம் அவ்யக்த காலே அப்படின்னு அவ்யக்தம்ன்றதாகவும் காலம்ன்றதாகவும் ரெண்டு பிரிவா பிரிக்கல. அந்த பிராச்சியம் ஜடம் அஜடம்ன்ற இடத்துல ஜடம்ன்ற தத்துவத்தை ரெண்டா பிரிக்கல. அதுல பிராச்சிய அவ்யக்தம்ன்றதாகவும் காலம், அது ரெண்டும் தான் அசி தத்துவம். அந்த ரெண்டு தத்துவத்தை இந்த இடத்துல நிரூபணம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஈஸ்வர ஸ்வரூபாதிகம் தூ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாஷ்யக்கார். அது ரொம்ப இந்த ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யக்காரரான சுவாமி தேசிகன். அது பாஷ்யக்காரரும் சுவாமி தேசிகனும்னு ரெண்டு இரண்டு பாஷ்யக்காரர்கள்னு கருணாகராச்சார சுவாமி அதுமா ஒரு கிரந்தம் எழுதியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அது இந்த விதத்துல கூட பாஷ்யக்காரர் தான் நம்மளுக்கு சுவாமி தேசிகன். ஈஸ்வர ஸ்வரூபாதிகம் தூ அவிகாராய சித்தாய பரஸ்பராணாம் பரமம் சாஸ்தா விஷ்ணு ரசேஷஸ்ய சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ ஆத்மபாவம் நயத்தியேனம் தத் பிரம்ம தியாயினம் முனே. அந்த பிரம்மத்தை தியானம் பண்றவாள அது தன்னுடைய பாவத்துக்கு அழைத்து செல்கிறது. அந்த அது ரொம்ப அழகு. தான் பிரகதி பிரம்மயதி தஸ்மாதுச்சதே பரம் பிரம்ம, அது பெருசா இருக்கிறதால மட்டும் பிரம்மம் இல்லை, அது சின்ன 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 பரமானு சுரூபத்துல இருக்கிற நம்மளையும் அது பெருசாக மாத்தி விடுறதுன்றதுனால பிரம்மயதி பிரம்ம அப்படின்னு உற்பத்திய அந்த நிருப்தக்காரர் சாதிக்கிற. நிருக்தத்துல சொன்ன அதே விஷயத்தான் இந்த இடத்துல இங்க சொல்றது. தன் பிரம்ம தியாயினம் ஆத்மபாவம் நயத்தி, தான் எப்படி பெருசா இருக்கோ அதே மாதிரி நம்மளையும் பெரியவரா பெரியவளா ஆக்கிடுறது. சச்ச ஆனந்தியாய கல்பத்தேன்னு சுத்தி சொல்ற ஆனந்தியம் அன்னதான் அந்த பிருகத்வம் ஆனந்தத்வம் பிருகத்வம்ன்றது. அந்த தாதுச பிருகத்வம் நம்மளுக்கு வரத்தனால அதுக்கு பிரம்மான்னு பேரு. அத கொடுக்கறதுனால அததான் இங்க ஆத்மபாவம் நயத்தியேனும் தத் பிரம்ம தியாயினம் முனி, அந்த பிரம்மத்தை தியானம் பண்றவாள அது பெரியவன் ஆக்கிடுறது. யாரன்னா நம்மள பெரியவளாக்குறாளா லோகத்துலன்னா கஷ்டம், ஆக்க மாட்டான். பெருமாள் ஒருத்தர் தான் எல்லாரையும் பெரியவராக்குறவர். என்ன அவர் பெரியவராக்குறதே சுவாவம். அவர் இவரை பெரியவராக்கிட்டுனா அடுத்தது இவரை பெரியவராக்கலாம், அடுத்தது இவரை பெரியவராக்கலாம் அப்படின்னு கண்டினியூஸா காரியத்துல இருக்கிறவர். அதனாலதான் அவருக்கு பெரிய பெருமாள் பெரிய பிராட்டின்னு பேர் வந்ததோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த பெரிய பெரிய பெருமாள், நான் நம்மள எல்லாம் பெரியவராக்குற பெருமாள் அப்படியும் உற்பத்தி சொல்லணும். அவர் பெரியவரா இருக்கிறது மட்டும் இல்ல, எல்லாரையும் பெரியவாளா ஆக்குறாருன்னு அர்த்தம். அவரே அதே மாதிரி போக தத்தான போக்கிய போகோபகரணாதிக்கம் புவனகோஷாதிஷு பிரபஞ்சம். இந்த புவனகோஷ வர்ணன சமயத்துல அத வந்து இந்த போகம் என்ன, இந்த லோகத்துல இக போகம் என்ன, அதனுடைய ஸ்தானங்கள் என்ன, இதே மாதிரி இங்க இருக்க மாதிரியே வேற வேற எங்கெங்கெல்லாம் போகஸ்தானங்கள் இருக்கு, அந்த போகஸ்தான போக்கியமான வஸ்துக்கள் என்னென்ன இருக்கு, போக உபகரணங்கள் என்ன இருக்கு, எல்லா விஷயத்தையும் அந்த புவனகோஷாதி பிரபஞ்சன சமயத்துல புவனகோஷ இந்த மாதிரி எத்தனை புவனங்கள் இருக்கோ ஆ பிரம்ம புவனால் லோகாதுன்னு அந்த சத்தியலோக பரியந்தமான எல்லா லோகத்தையும் கந்தவிய ஸ்தான விசேஷங்கள் சேதனங்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன போகத்தெல்லாம் அனுபவிப்பான், என்னென்ன புண்ணிய காரியங்களுக்கு என்னென்ன போகங்கள் எல்லாத்தையும் நிரூபணம் பண்ணி யோகினா அமமதம் ஸ்தானம் ஸ்வாத்ம சந்தோஷகாரினாம் அப்படின்றதாக கைவல்யத்தை பத்தியும் அங்க ஒரு சூச்சனை கொடுத்துருக்கு.
யோகினாம் அமிர்தம் ஸ்தானம் என்ன யோகிகள்னா சுவாத்மானுபவ பராணாம் சனகாதி யோகினாம் அமிர்தம் ஸ்தானம் சனகாதி யோகிகளுக்கு அமிர்தமயமான ஸ்தானம் சுவாத்ம சந்தோஷக்காரினாம் அவ ஆத்மாவை தன்னுடைய ஆத்மாவை சந்தோஷம் படுத்தணும்னு நினைக்கிறவர்கள் சுவாத்மானுபவ பராணாம் ஸ்தானம் அப்படி உத்தம் அதாவது அப்படிப்பட்ட கைவல்யம்ன்ற ஸ்தானம் சொல்லப்பட்டது சனகாதி யோகினாம் அமிர்தம் ஸ்தானம் சுவாத்ம சந்தோஷக்காரினாம் அப்படி ஸ்தானம் பவதி அர்த்தம் அந்த சனகாதி மகர்ஷிகள் அடைகிற அமிர்தத்துவம் இருக்கே அது சுவாத்ம சந்தோஷக்காரினாம் அப்படி பவதி அப்படின்னுட்டு ஒரு அர்த்தம் சுவாமி தேசியம் சாதிக்கிறார் அதுல பூர்வாபர வாக்கியம் அது வேண்டாம் அப்புறம் ஏகஸ்மின் ஏகாந்தினஹா சதா பிரம்மத்யாயினா யோகினம் கியம் ஏகாம் தத் பரமம் ஸ்தானம் இது அதிகமசிய ஸ்தானசிய அனந்தரம் ஏன்னா அதுக்கப்புறம் சொல்ற உடனே இது வந்து பரம இது வந்து பிரம்மலோகம் அதாவது இது வந்து ஸ்ரீவைகுண்டம் இல்லை அது ஏன்னா பக்கத்திலேயே ஏகாந்திகள் இருக்காளே பிரம்மத்யாயிகள் அவளுடைய ஸ்தானம் பரமம் ஸ்தானம்னு பின்னாடி வேற ஸ்தானம் சொல்ல போற அப்ப இப்ப சொன்ன ஸ்தானம் எதிரானா அது கைவல்யமாக தான் இருக்கணும் அப்புறம் அடுத்தது அபவர்க்க சுரூபம் அதான் மோட்ச சுரூபம் இதான் அதிசயாக்கல அத சுக பாவைக லட்சணா பேஷஜம் பகவத் பிராப்தி ஏகாந்தாத்யந்திகீமதான்றதாக ஆறாவது அம்சத்துல கடைசி அம்சம் அங்கதானே நிரமிமீத புராண ரத்னம் அங்கதான் முடிக்க போறாரு ஆறாவது அம்சம் அஞ்சு அஞ்சாவது அத்தியாயத்துல சாதிக்கிறார் நிரஸ்தாதிசய ஆஹ்லாத சுகபாவைக லட்சணா இந்த இதுவரையில் அனுபவிச்ச சந்தோஷங்கள்லாம் சாதிசயமான சந்தோஷங்கள் வேற வேற லோகங்கள் அனுபவிக்கிற சந்தோஷங்கள்லாம் சாதிசயமான சந்தோஷங்கள் ஆனால் நிரதிசயமான ஒரு சந்தோஷம் இருக்கு இதை காட்டிலும் உத்கிருஷ்டமான ஒரு சந்தோஷம் கிடையாது என்ற அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னதுண்ணா முதல்ல இருந்தே ஸ்வீட் எல்லாம் பரிமாறிட்டு வருவா அதுக்கப்புறம் திருக்கண்ணம் அது லட்டு ஆச்சுன்னா இதுக்கப்புறம் ஸ்வீட் மறுபடியும் தவிர சொந்த ஸ்வீட் இல்லை சுவாமின் அப்படின்னு அந்த மாதிரியாக இத காட்டிலும் உயர்ந்த தத்துவம் இல்லைன்ற மாதிரியாக அதுவும் பேஷஜம் அது மருந்து போன்றது பகவத் பிராப்தி அதுதான் பகவத் பிராப்தி ஏகாந்த ஆத்தியந்திக்கி மதா அது வந்து ஏகாந்ததா அப்படின்னு அர்த்தம்ங்க அதுக்கப்புறம் துக்கம் இல்லாததுன்னு அர்த்தம் என்ன துக்கேன சம்பின்னம்னு சொல்ற மாதிரி ஏகாந்த சுகம் சுகமே தான் இருக்கும் சுகத்தை தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு ஆத்தியந்திக்கி தட் இஸ் த அல்டிமேட் அப்படின்னு அர்த்தம் தத் பாவ பாவம் ஆபன்னஹா அந்த பிரம்ம பாவத்தை அடைவோம் தத் பாவ பாவம் தத் பாவஹா பிரம்ம பாவஹா தஸ்ய பாவம் ஆபன்னஹா அந்த பிரம்ம பாவத்தை அடைந்தவன் அபாத பாப்மத்வாதி குணாஷ்டக ஆவிர்பூதன் அப்படின்னு அர்த்தம் அபாத பாப்மத்வம் விசரத்வம் விமிருத்யு விமிருத்யுத்வம் விசோகத்வம் விமிருத்யு விசோக அபகத பாப்மா விசரஹ விமிருத்யு விசோக சத்யகாம சத்யசங்கம் அபகத பாப்மா விஜயமிருத்யு விசோக விஜிகித் விஜிகித்சா பிபாசா சத்யகாம சத்தியசங்கல்பா என்ற குணாஷ்டகங்கள் ஆவிர்பூதமாறுது அந்த சமயத்துல அந்த விஷயத்தையும் இங்க விஷ்ணு புராணம் சொல்றது அதனால பாஷகாரருக்கு ஏண்டா இந்த கிரந்தம் பிடிச்சதுன்னா தான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயமும் இங்க இருக்கு அதனால இது வந்து யமுனாச்சாரியர் ஒரு கோடிட்டு காமிக்கிறார் என்னன்னா விஷ்ணு புராணம் என்ன சொல்ல போறதுன்னா பிரம்மசூத்திரக்காரர் தான் பிரம்மசூத்திரத்துல என்னெல்லாம் நிரூபணம் பண்ண போறாரோ அப்புறம் வரப்போற பாஷ்யக்காரர் என்னெல்லாம் நிரூபணம் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் ஒரு கோடுதான் இந்த தத்துவேனிதீஸ்வர தத்வபாவ என்ற ஸ்லோகமானது என்னவா என்னவா கோடிட்டு காமிச்சிருக்கார் பாருங்க யாமுனாச்சாரியர் அதே மாதிரியா பாஷ்யக்காரர் யாமுனரை அவ்வளவு பிரணாமம் பண்ணி கீதார்த்த கீதா பாஷ்யத்தை எழுதச்ச ஒவ்வொரு கீதார்த்த சங்கிரக ஸ்லோகத்தையும் தன்னுடைய அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலையும் முடிவிலையும் அழகா நிரூபணம் பண்ணிட்டு அவர் சொன்ன அர்த்தத்தை காட்டிலும் அதிருக்தமான அர்த்தங்கள் இல்லாம அனதிருக்தமான அதே அர்த்தங்களை சொல்லிட்டு போய் அதே மாதிரி தாத்பரிய சந்திரிகையில சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கர ரக்ஷைன்னு கீதார்த்த சங்கர ரக்ஷையிலையும் அதே தத்துவங்களை சொல்லி அதே தத்துவங்களை தாத்பரிய சந்திரிக்கையில சாதிச்சு எப்படி ஒரு வழிவகுத்திருக்காங்கன்னா அப்படி எனக்கு அப்புறம் பார்த்து இந்த வினோபா வியாக்கியானம் அந்த வியாக்கியானம் இந்த சின்மையா வியாக்கியானம் எத்தனையோ வியாக்கியானங்கள் இருக்கு இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஒரு விதமான எல்லா வாக்கியங்களையும் பராமர்சம் பண்ணி ஒரு அர்த்தத்துக்கு நிஷ்கர்ஷத்துக்கு பெரியவா வந்திருக்காளே இஷ்டத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் எழுதுறாளே அப்படின்னு மனசுக்கு கஷ்டம் ஏற்படும் அதுதான் நம்ம சம்பிரதாயத்தினுடைய ஏற்றம் ஏன்னா நம்ம நல்ல சம்பிரதாயத்துலதான் இருக்கோமான்னு சில பேர்களுக்கு சந்தேகம் வந்துடும் அந்த சந்தேகம் போக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த அற்புதமான கிரந்தங்களையோ கிரந்தங்களை பத்தியோ நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கணும்
மனசுல கிரந்தி தான் வரக்கூடாதே தவிர கிரந்தம் வரலாம். கிரந்தங்கள் வரணும், கிரந்தினா மனசுல முடிச்சுகள் வரக்கூடாது, இது இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொல்லின் பண்ணிட்டு இருக்கூடாது. அந்த கிரந்தி இல்லாம கிரந்தங்கள் எல்லாம் மட்டுமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்காக வழிவகுத்திருக்காங்க அந்த பெரியவா. அப்புறம் கர்மகிருத்த ஆழ்வார்கள் போக அபவர்கா அப்படின்னு சொல்லி தப்பா பாமா பண்ண ஆயிட்டு அத்த கர்மகிருத்த வைகர்மத்திய அத்தியந்த நிவர்த்தி ரட்சிதா கர்மகிருத்தமான லோகத்தை காட்டிலும் இது பின்னமானது. கர்மகிருத்த கர்மகிருத்தமான லோகம் ஒரு நாள் அழிஞ்சிடும், அதை காட்டிலும் வைதர்மியம் அதை காட்டிலும் வேறானது. போக உபாயாஸ்து, போக உபாயம் என்ன, இந்த போகத்தை அடைவதற்கான உபாயம் என்ன அப்படின்னாக்க துருவாதி விற்தாந்தங்கள் மூலமாக அத ரொம்ப அற்புதமாக துருவாதி விற்தாந்தங்களை சாதிச்சு அவ அதன் மூலமாக மோட்சத்தை அடையிற மார்க்கத்தின் நம்ம சொல்லியிருக்கா. அதே மாதிரி அபவர்க்க அதனுடைய உபாயங்கள் அபவர்க்கத்தோட உபாயங்கள் புக்தியோக சம்யா அப்படின்ட்டு தத்ரூப பிரத்யே அதாவது அந்த பரமாத்மாவுடைய விக்கிரக சிந்தனம், அந்த விக்கிரக சிந்தனத்தினால ஒரு சந்தோஷம் இங்கே ஐகமா இங்கே இருக்கும் போதே கூட அவனுக்கு அபவர்க்க உபாயாந்தர்கமான பகவத் சிந்தனம் என தத்ரூப பிரத்யே சைதா சந்ததிஷ்ட அந்ய நிஸ்பிருகா தத் தியானம் பிரதமை ஷட்டிகி அங்கைகி நிஷ்பாத்தியதே என்று பயன்றதாக அதனுடைய ஆறு அங்கங்களையும் சொல்லி அது வந்து இங்கேயே பரமாத்மாவை சவிக்கிரகமாக தியானம் பண்றது அப்படின்ற விஷயத்தையும் சாதிச்சிருக்கார். இப்படியாக அது இந்த விற்த்தாந்தம் எங்கடா கிடைக்கிறதுன்னா காண்டிக்கியர்னு ஒருத்தர் அவருக்கு கேசி துவஜர்ன்றவர் உபதேசம் பண்ற மாதிரியாக இந்த விற்த்தாந்தமானது அமைஞ்சிருக்கு. இதே விஷ்ணு புராணத்துல அதை நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதாக அது. அப்புறம் பிரபத்தி சுரூபத்தை கூட இங்க விஷ்ணு புராணத்துல சாதிச்சுட்டாரு. ஏன்னா பிரபத்தியை சொல்லலைன்னா நம்மளுக்கு விஷ்ணு புராணத்துல பிரபத்தி இருக்காதுன்னு எல்லாரும் கேள்வி கேட்டுருவாளே. அதனால ததுபாய கத்தி உதாரகா சந்த உதாரகான்னு இந்த ஔதாரியம் எதுக்குடான்னா அந்த பிரபத்தியை சொன்னதுனாலதான் ஔதாரியமோ என்று அடிய நினைக்கிற மாதிரியா இருக்கு. பாஷ்யக்காரர் பிரபத்தி அனுஷ்டானம் எல்லாருக்கும் பண்ணணும்னு பண்ணி வச்சார் இல்லையா, அந்த சரணாகத்தியானது சரணாகத்தி கத்தியம் மூலமா நம்மளுக்கு அனுகிரகிச்சிருக்கிற அந்த சரணாகத்தின்ட்டே அது சொன்னதுனாலதான் அவரை உதாரர்ன்னு சொல்றோம். பாஷ்யக்காரரை கொண்டாடுறோம், பெரிய ஹிருதயம் பெரிய ஹிருதயம் அப்படின்னு சொல்றோம். நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆசிரியக்கிற ஆச்சாரியால் பெரிய ஹிருதயத்தோட இருக்காளான்னு பாக்கணும். அப்பதான் அவளை ஆசிரியச்சா அவ நம்மள பெரியவாள் ஆக்க முடியும். அவளுக்கே ஹிருதயம் சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவள் எப்படி மற்றவாளை பெரியவாள் ஆக்க முடியும்? அதை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும், உதாரமா இருக்கணும். இவனை பிடிக்கும் அவனை பிடிக்காது, இவன் அப்படி அவன் இப்படின்னு சொல்றவாள்லாம் வந்து ஆச்சாரியாளா இருந்த அவளால யாருக்கு நல்லது பண்ண முடியும்னு அப்படியே எனக்கு புரிய மாட்டேன். அதனால ஒரு ஔதாரியமானது வேணும். தாரகா சந்தர்சயன் நிரம்பித்த புராண ரத்னம்ன்றதுனால அந்த ஔதாரியமானது கிடைக்கும். ஏன்னா பெருமாள் ஒருத்தரை நியமிக்கிறார் ஒரு ஆச்சாரியராகன்னா அவர் காமக்ரோத லோக மோக மத மாத்சரியாதிகள் இல்லாதவராக இருந்தே தீர வேண்டும். அவருக்கு பர்சனலா எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்லாம எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும்ன்ற ஒரே எண்ணத்தோட பெருமாள் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கிறவரா இருந்தால் மட்டும்தான் அவர் சிஷ்யவர்த்தி பண்ண முடியும். சிஷ்யாவை ஆசிரியக்க வச்சு அவளுக்கு மோட்சத்தை அனுகிரகிக்க முடியும். அவள் காமக்ரோதாதிகளுக்கு வசப்படுறவாளா இருந்தா அவ ஒருத்தரை சபிக்க கூட சபிப்பா. சபிக்கிறவாளால பகவத் பிராப்தி பண்ணி வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். புராண சம்ஹிதா கர்த்தா பவான் வச பவிஷ்யதி வைஷ்ணவ லைங்கையோருக்தமாக நிரமிமீத புராண ரத்னம். என்னண்டா நிரமிமீத புராண ரத்னம், புராண ரத்னத்தை இந்த பராசரர் தான் நிர்மாணம் பண்ணார்னா எப்படி தெரியும் சுவாமின்னா, அது விஷ்ணு புராண லிங்க புராணத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் அதனுடைய மகாத்மிய வர்ணன சமயத்துல புராண சம்ஹிதா கர்த்தா பவான் வத்ச பவிஷ்யத்தின்னு பிரம்மாவே அனுகிரகம் பண்ணிருக்கிற அந்த வசனம் தான் பிரமாணம் பராசரருக்கு. அகேவலம் பூர்வ சித்த பிரபந்த பிரவர்த்தன மாத்திரத்து பாவகா, அதுக்கு முன்ன இருந்த பிரபந்தங்களை மட்டும்தான் அவர் பிரவர்த்தனம் பண்ணணும்னு இல்லை, அவரே புராண கர்த்தாவாகவும் ஆவோம் அப்படின்றதாக புரைவ புரைவ நித்தியமானத்தை சம்பத்தி நவத்வா புராணத்தை முன்னே இருந்தாலும் கூட இப்ப ஒவ்வொரு சமயமும் அது நவம் புதுசு புதுசா இருக்கிறதுனாலவா அதுக்கு புராணத்துவம் அப்படின்னு. சிரானுபூதத்தேபி அபூர்வன் நித்யானுபாவியம் இத்தியர்த்தா சிற நிர்வர்த்தம் அப்பே தத்து அபூர்வம் இவ தரிசித்தம்னு சொல்ற மாதிரியாக ரொம்ப நாளா அனுபவிச்சுக்கிற வஸ்துக்கள் கூட இப்பதான் புதுசா அனுபவிக்கிற மாதிரி. ஸ்ரீபாஷ்யத்தை எத்தனை தடவை கேட்டாலும் சரி, காஞ்சிபுரத்துல நரசிம்மாச்சார சுவாமி எழுந்த நாவல் பாக்கம் அவர் வந்து ஒரு மூணு தடவை நாலு தடவை காலக்ஷேபம் நாவல் பாக்கம் சுவாமி ஐயா சுவாமி சாதிச்சிருக்கார்
அஞ்சு தடவை சாதிச்சிருக்காரு. எத்தனை தடவை சாதிச்சாரோ அத்தனை தடவையும் அவர் கேட்டிருக்காரு. அதனால எத்தனை தடவை கேட்டாலும் அவளுக்கு அதுல விசேஷமான அர்த்தங்கள் கிடைக்கிறதுனால தானே கேட்கிறா. அந்த மாதிரி ஸ்ரீவாஷ்ணவம் அதே மாதிரி தான், விஷ்ணு புராணமும் அதே மாதிரி தான். புறாபினவம் முன்ன கூட புதுசா தான் இருந்தது, இன்னைக்கும் புதுசா தான் இருக்கு. இனிமே எடுத்து பார்த்தா அது எனக்கு எல்லாருக்கும் புதுசாதான் தெரியும்ன்றதுனால அது வந்து தீபாவளிக்கு தீபாவளி நம்மளுக்கு வசந்த வசந்த காலம் வர வர புஷ்பங்கள் புதுசா இருக்க மாதிரி தான் தெரியும். போன வசந்த காலத்துல வந்தது அதே புஷ்பங்கள் தானே அப்படின்னு நம்ம பார்க்காம இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு வசந்த காலம் வரைச்சியும் அது அற்புதமா இருக்கும். அதே மாதிரியாக ஸ்ரீபாஷம் எத்தனை தடவை சேவிச்சாலும் அற்புதமா இருக்கும். விஷ்ணு புராணமும் அதே மாதிரி. அதனால புராணம்ன்ற அர்த்தம். அதனால இது வாயு புராணத்திலையும் சொல்றிருக்கு, பிரதமம் சர்வசாஸ்திராணாம் புராணம் பிரம்மணோதிதம். பிரம்மா தான் எல்லா புராணங்களையும் முதல்ல எல்லா சாஸ்திரங்களுக்கும் ஒரு புராணத்தை சொன்னார். அனந்தரம் சக்திரேபியா வேதாஸ்தஸ்ய நிர்கதா, அப்புறம்தான் வேதமே அவருடைய வாக்கிலேந்து வந்தது. நன்வேவம் சத்தி பராசரா புராண ரத்னம் நிறைவேது கதம் சாது. அப்ப பிரம்மா தான் சொல்லிட்டாருன்னா புராண ரத்னத்தை இவர் தான் நிர்மாணம் பண்ணார்னு எப்படி சுவாமின்னு சொல்ல முடியும்னு கேள்வி கேட்டுண்டு, நன்வேவம் சத்தி பராசரா புராண ரத்னம் நிறைவேது கதம் சாது சைவ புராணேச்ச பிரம்மா. அதுவும் சைவ புராணத்திலே சொல்லியிருக்கு, பிரம்மா சைவத்து வேதானாம் புராணானாம் பிரதர்சகா. பிரம்மா தானே எல்லா வேதங்களுக்கும் புராணங்களுக்கும் ஒரு அத்தியாபகர் அப்படின்னு சொல்லியிருக்கு, முதல் முதல் டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கு. சத்தியம் ஆனாலும் கூட ததாபி தத்தைவ பிரத்யேகம் புராண சம்ஹிதா விசேஷ பிரணேதார பிரதிபாத்தியம் தே. அதே இடத்துலயே எந்த இடத்துல இந்த சைவ புராணத்துல இந்த வசனம் இருக்க பிரம்மாதான் பிரவர்த்தகர்னுட்டு, அதே இடத்துலயே வெவ்வேறு புராணத்துக்கு வெவ்வேறு பிரவர்த்தகாலையும் சொல்லி இருக்குது. எங்க சொல்லியிருக்குன்னா, பிரம்மா பிரம்மம் து பிரம்மணா புரோக்தம், பிராமம் து பிரம்மணா புரோக்தம், பாத்மம் து தேனைவ சோபனம். பாத்ம புராணமும் அவர் தான் சொன்னார். பராசரேன கதிதம் வைஷ்ணவம் முனி புங்கவாகா, ஏ முனி புங்கவாகா பராசரேன கதிதம் வைஷ்ணவம் புராணம் அப்படின்னு விஷ்ணு புராணமானது பராசரால் சொல்லப்பட்டது. சைவம் சைலாலினா புரோக்தம், சைவம்ன்ற புராணம் சைவ புராணமானது சைலாலின்ற ஒரு மகர்ஷினால சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்க அந்த இடத்துலயே. ஏவம் ஆக்னேய புராணே அக்னி புராணத்துல, எத் பிரம்ம கல்பவிருத்தாந்தம் அதிகிருத்திய பிரஜாபதி அகல்பயத் புராணம் தத் பிரம்மே தெமிதீயதே. பிரம்ம புராணம்ன்றது பிரம்மாவே சொன்னது. பிரம்ம கல்பத்துல அவர் பிரம்ம கல்ப விற்த்தாந்தத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய காலம், அது பிரம்ம கல்பம்ன்ற காலம். அந்த காலத்தை பத்தி பிரஜாபதி சொல்லியிருக்கார். மாத்ஸ்ய புராணே வராஹ கல்ப விற்த்தாந்தம் அதிகரித்த பராசரஹான்னு வராஹ மாத்ஸ்ய புராணத்துல வராஹ கல்ப விற்த்தாந்தம் அதை பத்தி பராசரர் சொல்றாருன்னு சொல்லியிருக்கு. ஓ பராசரரும் புராண நிர்மாதான்னு தெரியுது. இதுல இருந்து அஷ்டாதச புராணானி அஷ்ட வியாக்கரணானிச்ச ஞாத்வா சத்திய. அப்புறம் எல்லா புராணமும் நம்ம வந்து வியாசர் பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்கோமே சுவாமி அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல தோணும் பாருங்க. அது இதெல்லாம் தோணணும், நம்மளுக்கே தோன்றது. தோணினாலும் நம்ம கேட்கறதே இல்லை. எத்தனை கேள்வி, எத்தனையோ மனசுல கேள்விகள். அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் நம்ம சொல்றோம் எதனா கேள்வி இருக்கான்னு கேட்கிறோம். எல்லாரும் வாய்ப்புருக்கா சுவாமின் அஷ்டாதச புராணம் கர்த்தா சத்தியவதி சுதா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கே சுவாமி. எப்படி அஷ்டாதச புராணங்கள் இருக்கிறதுல விஷ்ணு புராணமும் ஒன்னாச்சே, அந்த விஷ்ணு புராணத்தினுடைய கர்த்தா பராசரன் சொல்றோமே, அப்ப பதினேழு தான் அவர் கர்த்தாவா அப்படின்னு கேட்டாக்க, அவர் எத்தனையோ புராணங்களுக்கு அவர் கர்த்தாவே இல்லை. ஆனால் கூட அவர் பிரவர்த்தகரா இருக்கிறதுனால, அவருக்கு பிரவர்த்தன கர்த்திருக்கம் இருக்கிறதுனால அஷ்டாதச புராணானாம் கர்த்தா அப்படின்னு அவரை சொல்றோம். அவ்வளவுதான் அப்படின்ட்டு சுவாமி தேசிகனே இங்க அறுதிடுறார். ஏத்தேன அஷ்டாதச புராணம், அதாவது அஷ்டாதச புராணானி அஷ்ட வியாக்கரணானிச்ச ஞாத்வா சத்தியவதி சூனு, எல்லாம் தெரிஞ்சுண்டு பாரதத்தை பண்ணார் அப்படின்னு அதே அங்கேயே வசனம் இருக்கு. எங்க எங்க இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் பிரசித்தமான ஸ்லோகம் புராணங்கள்ல கிடைக்கிறது. அஷ்டாதச புராணானி அஷ்ட வியாக்கரணான் எட்டு வியாக்கரணத்தையும் அஷ்டாதச புராணங்களையும் நன்றா தெரிந்து கொண்ட சத்தியவதி சுத்தரான வியாசர் பாரதாக்கியானம் அகிலம் சக்கரே பாரதம்ன்ற பெரிய கிரந்தத்தை பண்ணார்னு சொல்றேன். லக்ஷே லக்ஷேனே கேனே புரோக்தம் வேதார்த்த பரிபிரம்மணம், அது ஒரு லக்ஷ கிரந்தாத்மகமானது அந்த மகாபாரதம். இது பவிஷ்யன் மாத்ஸ்ய புராணசிய புராணயோகம் அப்படி அது எங்க சொல்லிருக்குன்னா, பவிஷ்ய புராணத்திலையும் மாத்ஸ்ய புராணத்திலையும் சொல்லியிருக்கு. அதனால என்ன முடிவுக்கு வரணும்னா, அதாவது வியாசர் எல்லா புராணங்களுக்கும் கர்த்தா கிடையாது, பிரவர்த்தகர் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். வியாசர் தான் இது எல்லாத்துக்கும் வேதத்தை எப்படி அவர் பகுத்து அழித்து தொகுத்து அழித்தாரோ அந்த மாதிரி புராணங்களையும் தொகுத்து அழித்தவர். பிரம்மா பண்ணிருக்க பிரம்ம கல்பத்துல பிரம்மா பண்ணது, அப்புறம் அவரே பண்ண பாகவத புராணம்,
எல்லாத்தையும் சேர்த்து அஷ்டாதச புராணமா கொடுத்துருக்க. அது அது மட்டும் இல்லாம இந்த புராணத்துக்கு என்ன விசேஷம்னா, புராணத்துக்கு ஒரு 5 லட்சணம் சொல்ற, புராணம் 5 லட்சணம்னுட்டு அதுல சிருஷ்டி அப்புறம் பிரளயம் எல்லாத்த பத்திய வர்ணனா இருக்கும். சர்க்கஸ்ட பிரதி சர்க்கஸ்ட வம்சோ மன்வந்தராணி வம்சானுச்சரித்தம் செய்வ புராணம் 5 லட்சணம்ன்றதாக ஒரு பிராச்சீனமான லட்சண ஸ்லோகம். புராணம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இத்தனை விஷயங்கள் அதுல உள்ளடக்கி இருக்கணும் அப்படின்னா என்னென்ன சர்க்கா, சர்க்கான்னா சிருஷ்டி, சிருஷ்டிய பத்திய விஷயம் இருக்கணும், அதுல சிருஷ்டி ரகசியங்கள் மொத்தம் சொல்லிருக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி பிரதிசர்க்கா, பிரதிசர்க்கான்னா பிரளயம், பிரளயத்தை பத்தி சொல்லியிருக்கு. வம்சா, பெரிய பெரிய வம்சங்கள், இதுல இருந்த வம்சங்கள் எல்லாம் பத்தி சொல்லணும். சூரிய அது வம்சங்கள், வம்ச அனுச்சரித்தம், அந்த வம்சத்துல ஏற்பட்ட சரித்திரங்கள் அதை சொல்லணும். அப்புறம் மன்வந்தரங்கள், அந்த கால தத்துவங்கள், மன்வந்தரம்னா காலம், அந்த மன்வந்தரம்னா என்ன, ஒரு ஒரு மனுவுக்கும் நடுவுல எவ்வளவு காலம் இருந்தது அப்படின்ட்டு எல்லாத்த பத்தியும் டீடைலா சொல்லணும். இதெல்லாம் இருந்ததுன்னாதான் அது புராணம் அப்படின்னு புராணத்துக்கு லட்சணம் சொல்ற. சசிய ரத்னத்துவ ரூபணேனே, அது ரத்னம்னு சொன்னதுனால என்னடா தெரியறதுன்னா, அது ரத்னம்ன்றதுனால அது பயப்பட வேண்டியது இல்லை. முதல்ல அதுல உள்ள தாராளமா இறங்கி அதை அனுபவிக்கலாம். ரத்னம் சகஜமா, ரத்னத்தை பார்த்து யாரும் பயப்படுறதே கிடையாது. அதனால பயப்பட வேண்டிய வஸ்துக்களை பத்தியே பயப்படுறது இல்லை, ரத்னத்தை பத்தி எப்படி பயப்படுவோம், ரத்னம்ன்றது ஆஹ்லாதகரமான. அதே மாதிரி ரத்னம் இருக்கே, திராசரகிதம், ஸ்திரம், சுக்கிரகம், ஈஸியா வாங்கிவிடலாம், சுரக்ஷம், ரொம்ப சுலபமா அதை பொக்கிஷமா போத்தி பாதுகாக்கலாம், அது அதை அனுபவிக்கலாம், போக்கியமான வஸ்துவும், அதனால பிரகாசமாகவும் இருக்கும், மங்களகரமானது, வேல்யூபிள், மகார்த்தம், மானியம், எல்லாம் எங்க போனாலும் அப்ப போட்டுட்டு போனாலே நம்மளுக்கே ஒரு பெருமை தான். அதே மாதிரி மானன ஹேதுத்வா, அதே மானியம், அது சொதா மானியம், அதுக்கே கௌரவம் அதிகம், அது போட்டுட்டா நம்மளுக்கு கௌரவத்துக்கு காரணமா இருக்கு. இத்தனை குணங்கள் அதுல இருக்கு, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்லோகமும் சொல்றார். அத்ராசம் மானதம் ரத்னம் போக்யமேவம் பிரகாசகம் மார்க்கம் மங்களம் மானியம் சுரக்ஷம் சுக்ரஹம் ரிணாம்ன்றதாக ரத்ன பரீட்சையை பத்தி சொல்லச்சு. ரத்னத்தை பத்தி பேசுறது ரத்ன சாஸ்திரம், இது எல்லாம் இந்த ஸ்தோத்திர ரத்னம்ன்ற, இது எல்லாமே இந்த புராண ரத்னமான இதுக்கு இருக்குன்றதாக இந்த ஸ்தோத்திர ரத்னம்ன்ற கிரந்தம் சொல்றது. இதுவே சொதா ஒரு ரத்னம், ஒரு ரத்னம் தான் இன்னொரு ரத்னத்தை தெரிஞ்சுக்க முடியும், ரத்னத்தாலதான் அந்த அந்த இந்த வஜ்ரத்தினாலேயே வஜ்ரத்தை கட் பண்ற மாதிரியாக, அந்த மாதிரியாக இந்த ரத்னம் தான் அந்த ரத்னத்தை தெரிஞ்சுக்க முடியும்ன்றதுனால இது ஸ்தோத்திர ரத்னம்ன்றது ரொம்ப பொருத்தமானது. இந்த இது வந்து புராணம், அதிசயித்தமான புராணம், மற்ற புராணங்களை காட்டிலும் உயர்ந்தது என்பதானது சர்வசம்மதம். எப்படின்னா அப்பேற்பட்ட சங்கராச்சாரியரும் வியாக்கியானத்துல வேற புராணங்களை கோட் பண்ணவே இல்லை, விஷ்ணு புராணம் ஒண்டிதான் கோட் பண்றார். ஆனா பேர் சொல்லாம, விஷ்ணு புராணம்ன்ற பேர் சொல்லாம கோட் பண்றார். அதுலயும் விஷ்ணு தான் அதுல சிரேஷ்டமா பிரதிபாதனம் பண்ண விஷயத்த சங்கரன் தன்னுடைய பாஷ்யத்துல, தன்னுடைய சங்கர சாங்கர பாஷ்யத்துல, பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சொல்லச்ச, அது பேர் சொல்லாம அந்த புராணம்னு சாதிக்கிறார் அப்படின்றதாக சிவசங்கராச்சாரிய அவருடைய வியாக்கியானத்துல எழுதியிருக்கு. தஸ்மை உக்த பிரகார பரமௌதாரிய விசிஷ்ட தஸ்மை நமஹா முனிவராய பராசராய புராண ரத்னம் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய தஸ்மை அப்படிப்பட்ட உக்த பிரகார பரமௌதாரிய விசிஷ்டாய சொல்லப்பட்ட இவ்வளவு பெருமைகளையும் உடைய உதாரமான குணமுடைய அவருக்கு இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையேத்து மனுவே சொன்ன படி வேதத்தை அவ்வளவு அழகா உபபிரமணம் பண்ணிருக்காரு இதன் மூலமாக. எதுக்காக? வேத பய சமனாய, வேதத்துக்கு ஒரு பயம் என்னதான்னா, எங்கன்னா ஏடாடமா என்ன வர்ற என்னுடைய அர்த்தத்தை சொல்ல போறானேன்னு பயப்படும். அதனால மனு எத்தை கிஞ்ச மனு ரவ தத்தேசஜம்ன்றதாக மனு என்ன சொன்னாலும் அது மருந்துன்னு சொல்லியிருக்காரு. அந்த மனு என்ன சொல்றாருன்னா, இத்திஹாச புராணங்களை கொண்டுதான் வேதத்தை உபபிரமணம் பண்ண முடியும், அதே மாதிரி இவர் உபபிரமணம் பண்ணியிருக்கார். முனிவராய பரபிரம்ம மனநசீவேஷு சிரேஷ்டாய, முனின மனநான் முனிகி மௌனான் முனிகி அப்படின்னு ரெண்டு வியுத்தி இருக்கு. மௌனத்தை அனுஷ்டிக்கிறவாள் முனிகி, அதே மாதிரி மனநசீலாக எப்பவும் பரமாத்மாவையே தியானம் பண்ணி மனநம் பண்ணிட்டு அவரையே நினைச்சுட்டு இருக்கவா, அவளைதான் முனின்னு சொல்றோம். அவளுக்குள்ள சிரேஷ்டர் பரபிரம்ம மனநசீலேஷு, பரபிரம்மத்தை மனநம் பண்ணுவதில் பண்ணுவதையே சீலமாக உடைய சுவாவமாக உடைய சிரேஷ்டர்கள்ல அவர்களுக்குள்ள வரிஷ்டர் யாரா, தேசம் தயிர் வரணியாய அவர்களே ஆசிரிப்பார்கள். அப்பேற்பட்ட பிரம்ம தியானிகளே என்ன பண்ணுவாடானா,
பராசரர் ஆசிரிச்சுதான் தனக்கு தன்னுடைய சந்தேகங்களை போக்கடித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட பராசரம் முனிவரம் கிருத்த பௌர்வாண்மீக கிரியம் மைத்ரேய பரிபவச்ச பரிபப்ரச்ச பிரணிபத்தியாபிவாத்தியச்ச மைத்ரேயர் பண்ணிப்ப அண்ணா சாஷ்டாங்கமா தண்ட பிரணாமம் பண்ணி அபிவாதம் அபிவாதனம் பண்ணி அதுக்கப்புறம் கேட்கிறார் பராசரரை போய் கேட்கிறார்னு தானே ஆரம்பிக்கிறது. அப்படியா முனிவர பராசர சப்தாபியாம் ஸ்வபக்ஷ ஸ்தாபகத்வம் பரபக்ஷ பிரதிஷேபகத்வம் ச பிரகாசதி. அதனால நம்ம மதம் இருக்கே இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல போற எல்லா விஷயங்களும் அது வந்து பராசர சப்தத்தினாலையும் முனிவர சப்தத்தினாலையும் அவர் சொன்ன விஷயத்தை தான் நான் நிரூபணம் பண்ண போறேன் இந்த ஸ்தோத்திர ரத்னத்துலன்றதுனால சுபக்ஷ ஸ்தாபகத்வம் தன்னுடைய பட்சத்தை ஸ்தாபனம் பண்றதும் பரபக்ஷ பிரதிபக்ஷேபணம் பண்றதும் நிர்குணம் நித்தியாதிகள் பெருமாள் குணமே இல்லை இங்க எத்தனையோ குணங்களை வர்ணிக்க போறார். அதுல இருந்து தெரியுது பரான் பாஹ்ய குதிருஷ்டின் பிரமாண தர்க்க சரையில் ஆசினாதி பராசரஹா. அதனால்தான் பராசர சப்தத்துக்கே விற்பத்தி என்ன சொல்றா பரான் வேத பாஹ்யான் வேதத்தை ஒத்துக்காத இருக்காளே அவள பிரமாண தர்க்க சரைகி பிரமாணம் என்ன தர்க்கம் என்ன இதன் முதலான பாணங்களால் ஆசனாதி அவர்களை அழிக்கிறார் என்பதால் பராசரஹா. எப்படிடா ப்ரொனௌன்ஸ் பண்ணணும்னு தெரியாம அவாவா இந்த அழகான பேரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வச்சுட்டு பராசரன் பராசரன் அப்படின்னு எழுதிட்டு சரண் சிஹெச்ஏ போட்டு எழுதிட்டு இருக்கா. நீங்க போய் பாத்தீங்கன்னா வெப்ல எஃபில போயிட்டு பராசரன் போட்டா எத்தனையோ பேர் வருவா. பராசரன் அவளுக்கு ஏன் போட தெரியல அப்படின்னு தெரியல. அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லிடுவா அதுக்கப்புறம் பராசரன் அப்படின்னுட்டு அப்படியே பரே சரதீதி பரச்சரகா தான் வரும் பராசரகா வராது. பரான் ஆசிரினோ தீதி பராசரகான்ற விற்பத்தி தான் கரெக்டான விற்பத்தி. அதனால பராசரகான்னு பேர் அடியனுக்கு தெரிஞ்சே ரெண்டு மூணு பேர் இருக்கா. அவன்ட எத்தனையோ சொல்லி தடவை சொல்லி பார்த்துட்டேன் அடியனை பார்த்து சிரிக்கிறாளே தவிர ஒரு அந்த மாதிரி பெரிய யாரோத்தர் சொன்னா யுக்தியுக்தமா சொன்னா கிரகிச்சுக்கணும்ன்ற எண்ணமே லோகத்துல இல்லாம போயிடுச்சு. அது நான் நவன் சுவாமி அது நாங்க எப்படி வேணா வைப்போம் சுவாமி அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுத்தார். என்ன சேஷபாணின்னு ஒரு பையன் என்னுடைய கிளாஸ்ல அடியன் வந்து உன்னுடைய பேர் சேஷபாணி இல்லம்மா சேஷ பணிகின்னு வச்சிருப்பாப்பா பாருப்பா அப்ப தாத்தாவை கேளு அப்படின்னு. அவன் மறுநாள் போய் தாத்தா வந்து எங்க பேரையே மாத்திட்டாரு எங்க சான்ஸ்கிரிட் டீச்சர் சேஷ பணிகி. நான் வச்சது சேஷ பணி தானடா உன்னையாரா சேஷ பாணி எழுதி சொன்னான் அவங்க அப்பம் பண்ண தப்பிடாது சேஷ பாணி கிடையாது சேஷ பணிகி தான் பேரு உனக்கு நான் வச்சதுன்னார். அவன் மறுநாள் வந்து அவன் ஆனா எனக்கு பேர் சேஷ பாணின்னு பிரசித்தமாயிட்டேன் பாணின்னா கைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால அதையே சொல்லி அதையே பழக்கமாயிட்டே பெப்பி மாத்திரத்துனா அந்த மாதிரி தப்பா வச்சுடுறா பேர் வைக்கிச்ச தப்பா வைக்கிறா பராசரன் பேருப்பாளம் அந்த. ஆனா இப்ப விற்பத்தி கிடைக்கிறது பாருங்க. அதனால இனிமே எல்லாரும் பராசரன் வைங்கன்னு சொல்லி கொடுங்கோ. எல்லா பராசரனையும் பராசரன் ஆகிட்டாலே நம்ம சித்தாந்தம் இன்னும் நல்லா வளரும். ஏன்னா பராசரரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு பராசரன் அழகான பேர் வச்சுட்டு கூப்பிட தெரியாம பராசரன்றா பாருங்க. அப்ப அவன் என்ன விஷ்ணு புராணத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால புராண ரத்னத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஆத்துல பராசரன் பேர் வைக்கணும் வைக்கச்சா ஒழுங்கா வைக்கணும். தாசன் கவிதாட்டோட இந்த நாலாவது ஸ்லோகமானது முடிஞ்சுடுறது. நம்ம கைவல்ய விசாரத்தை பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு முன்னையே சொன்ன மாதிரியாக அதுக்குன்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலன்னா கூட கொஞ்ச நாளையாவது இன்ட்ரடக்ஷன்ல சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு முன்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலாம். அடுத்த ஸ்லோகத்தை ஒரு தடவை உச்சாரம் பண்ணி வைக்கிறேன். மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமே நமதன்பயா நாம் ஆத்யஸ்யன குலபதேர் குலாபிராமம் ஸ்ரீமத் தங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தினாம். அடுத்த கவிதா சிம்மாய் கல்யாண குணசாலி ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹ. தாசன்.